என்ன இது, மேப் ஒரு வழியையும் காட்ட மாட்டேங்குது. ஆனா எனக்கு தெரிஞ்சு நாங்க கரெக்டா தான் போயிட்டு இருக்கோம்னு சொல்லுவேன். நீ கவலையே படாத, நம்ம சீக்கிரமா எக்ஸ்ட்ரிட்டிக்கு போய் சேர்ந்துருவோம் பாரு. சொன்னது கேட்டுதா? கேள்விப்பட்டதே இல்லையே. வெளி உலகத்தை பத்தி எங்களுக்கு அவ்வளவா தெரியாது, அதனால எக்ஸ் சிட்டிய பத்தி எங்க கிட்ட எதுவும் கேட்காதீங்க. சரி பரவாயில்ல, போங்க. பிரின்ஸ் ரயோட்டா ஒருவேளை உங்களுக்கு உதவி செய்யலாம். பிரின்ஸ் ரயோட்டாவா? கைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உள்ள போனா பிரின்ஸ் நமக்கு கண்டிப்பா உதவி செய்வாரு. சரி வாங்க, நம்ம உள்ள போய் ராஜ குடும்பத்தார சந்திக்கலாம். அங்க போய் நீங்க கேட்டா நீங்க கேக்குற விஷயத்தை அவங்க சொல்லுவாங்க நம்பிக்கை எனக்கு இல்ல. ஏன்னா அவங்க பிரின்ஸ் மட்டும் இல்ல, அவங்க ஒரு அருமையான எம்டிபி ரைடரும் கூட. அதோட அவர் ரகசியமான ஆர்கனைசேஷன் எஸ்டி கூட சம்பந்தப்பட்டிருக்காராம். என்ன டீம் எஸ்டியா? கேளுங்க கேளுங்க, நாங்க அக்வா பேலஸோட ராயல் கார்ட்ஸ். நாங்க பிரின்ஸுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டை தேடி இங்க வந்திருக்கோம். அதுக்கு தகுதியானவங்க யாராவது இருந்தீங்கன்னா பேலஸுக்கு வாங்க. எந்த பெண்கள் அதுக்கு தகுதியா இருக்காங்களோ அவங்க அவங்க பேரை கொடுக்கலாம். ஓ, இவங்களா ராயல் கார்ட்ஸா? ஆமா, அவங்க தலையில பாரு வித்தியாசமான தொப்பி எல்லாம் போட்டிருக்காங்க. பிரின்ஸ் ரயோட்டாக்கு ஒரு ஃப்ரெண்ட் தேவைப்படுதா? அப்படின்னா அவனுக்கு யாரும் ஃப்ரெண்ட் இல்லைன்னு தெரியுது. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு நாம போய் பிரின்சஸ் சந்திக்கலாம், எக்ஸிட்டிய பத்தியே கேக்கலாம். ஆனா அவர் டீம் எஸ்டியோட மெம்பர் ஆச்சே, ஆனா அவர் ஈஸியா வழி சொல்லுவார்னு எனக்கு தெரியல. ஆ, ஒரு எம்டிபி ரைடர் கிட்ட சொல்ல மாட்டாரு, ஆனா அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாராவது கேட்டா கண்டிப்பா சொல்லுவார் இல்லையா? அதுவும் அழகான ஃப்ரெண்டா இருந்தா அவர் கண்டிப்பா சொல்லிடுவாரு. இவ அழகானவன் யாரு சொல்றா? அப்படி யாராவது இருக்காங்களா? அப்படி அழகானவங்க இங்க யாரு இருக்காங்க? உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, இத எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், எக்ஸிட்டிக்கான வழியும் தெரிஞ்சுக்கிறேன். பிரின்ஸ் ரயோட்டா வந்து விட்டார். யுவர் ஹைனஸ், இங்க வந்திருக்கிற பொண்ணு உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு ஆசைப்படுறா. இவ ஒரு சின்ன பொண்ணு தானே? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ கண்டிப்பா என்னோட ஃப்ரெண்ட் ஆகவே முடியாது, உடனே இங்க இருந்து கிளம்பிடு. எனக்கே தெரியும். சரி விடு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். சொல்ல போனா நீ பாக்கிறதுக்கு அழகா தான் இருக்க, ஆனா என்னோட டெஸ்ட்ல நீ பாஸ் ஆகல. நீ இங்கே இருந்து எனக்கு சேவை செய், அத பார்த்து நான் சந்தோஷப்பட்டா நான் உன்னை என் ஃப்ரெண்டா ஏத்துக்கறேன். இந்த பேலஸ்க்குள்ள எப்படியோ வந்துட்டோம். எக்ஸிட்டி எங்க இருக்குன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கணும். அது சரி மொக்கட்டோ, அந்த பையனை பார்த்தா ரொம்ப குட்டி பையனா இருக்கானே, அவன் ஹெல்ப் பண்ணுவானா? அவன் ஹெல்ப் பண்ணலனா என்ன? நாம தேடி பார்க்கலாம். பேலஸ்க்குள்ள ஏதாவது மேப் கிடைக்கும். எக்ஸ்கியூஸ் மீ,
வேலை வெட்டி இல்லாம சும்மா தானே சுத்திக்கிட்டு இருக்க, ஏதாவது ட்ரைனிங் எடுத்துக்கோ. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அதை தொடாத. நீ செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சீக்கிரம் எனக்கு ஹேண்ட் பம்ப்ல இருந்து தண்ணியை கொண்டு வா. உனக்கு ஒழுங்கா நிக்க கூட தெரியாதா? நான் கொஞ்ச நேரம் போய் தூங்க போறேன், நீ எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வை. என்ன இது, இப்படி படுத்துறானே, இதுக்கு மேல எதுவும் முடியாது. மகோட்டாக்கு ஒன்னும் ஆயிருக்காதுல்ல, உனக்கு என்ன தோணுது? ஏன்னா உள்ள போனவளை பத்தி ஒரு விவரமும் தெரியலையே. இப்படியே இருந்தோன்னா எக்ஸிட்டிய பத்தி அவன்கிட்ட எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது. அது சரி, நீ இங்க இருக்கியா? ஆமா, நான் பைக் ஓட்ட போறேன், நீ என் கூட கிளம்பி வா. இவன் பைக் ரொம்ப குட்டியா இருக்கே. இந்த பைக் அவனுக்காகவே தயாரிக்கப்பட்டது. அதுல இருக்க ஸ்பேர் பார்ட்ஸும் சின்ன சின்னதா தான் இருக்கு, ஆனா நல்லா வர்க் பண்ணும். இதுவும் நார்மல் MTB பைக் மாதிரி தான் வேலை செய்யும். நீ பேசுறத பார்த்தா உனக்கு MTBஸ் பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கும் போல இருக்கே. கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அப்படியா? எனக்கு தெரிஞ்ச இந்த பைக்கோட வெயிட்டுக்கும் சைஸுக்கும் அதோட பிரேக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தெரியுது. உனக்கு ஒன்னு தெரியுமா, என்னோட பைக்கை வச்சு நான் நிறைய சாகசங்கள் செஞ்சு காட்டுவேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன் நீயே பாரு. அங்க பாரு, இந்த பைக்கோட வீல்ஸ் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. வா, சூப்பரா பேலன்ஸ் பண்ற, நீ நிறைய பிராக்டிஸ் பண்ணிருக்க. பாத்தியா மொக்கோட்டோ, இதுல இருந்து நீ திறமைய ஜட்ஜ் பண்ணிருப்பியே. இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு நான் பல வருஷங்கள் உழைச்சிருக்கேன் தெரியுமா. அப்படின்னா நீயே இதெல்லாம் கத்துக்கிட்டியா? சரியா சொன்ன, இங்க ஏன் கூட பைக் ஓட்டுற அளவுக்கு திறமையான ரைடர் யாருமே இல்ல. உனக்கு பைக்க பத்தி இவ்ளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு, இதுவே ரொம்ப பெரிய விஷயம். இவன் போய் சொல்றான், இவன் MTB ரேஸ்ல கலந்துட்டு இருந்தா இன்னரே இவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருப்பாங்களே. இவனுக்கு MTB பத்தி ஒண்ணுமே தெரியாது. இத பாரு, என்னோட இந்த டெக்னிக் எப்படி புடிச்சிருக்கா, ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த உலகத்திலே பெஸ்ட் ரேசர் நான் தான். நான் எந்த ரேஸ்லயுமே கலந்துக்கிறது இல்ல, ஏன்னா எல்லாருமே தோத்து போயிடுவாங்கல்ல. நான் ஒத்த கால பைக் ஓட்டினாலே எல்லாரும் தோத்துடுவாங்க. என் கூட ரேஸ் பண்ண வருவாங்க, ஆனா பூம், பயந்து ஓடி போயிடுவாங்க. ரொம்ப அகபாவம் பிடிச்ச குட்டி பையனா இருக்கானே. சரியா சொன்ன. பிரின்ஸுடைய அப்பா அம்மா தான் அக்வா பேலஸோட ராஜா ராணியா இருந்தாங்க. இவர் குழந்தையா இருக்கும் போதே அவங்க இறந்து போயிட்டாங்க. சின்ன வயசுல இருந்தே இவருக்கு MTBனா ரொம்ப பிடிக்கும், ஃப்ரெண்டா நினைப்பாரு. டீம் ST காரங்களுக்கு இவரை ரொம்ப பிடிச்சு போச்சு, இவரையும் தன்னோட டீம்ல ஒரு மெம்பர் ஆக்கிக்கிட்டாங்க. அப்படினா அவர் முதல்ல இருந்தே ST டீம்ல இல்லையா? அநியாயம். சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்களே, டீம் ST எந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்? எங்கள மாதிரி புது மெம்பர்களுக்கு ST பத்தி எதுவும் தெரியாது, அதனால எனக்கும் ஒண்ணும் தெரியாது. அதோட நம்ம அவங்க பேச்ச கேட்கலன்னா அவங்க நம்மள ரொம்ப தொல்லைப்படுத்துவாங்க. அக்கம் பக்கத்துல சில ஊர்க்காரங்க இவங்க பேச்ச கேட்கலங்கிறதுக்காக அந்த ஊரையே இவங்க அழிச்சிட்டாங்க. அவங்க பேச்ச நம்ம கேட்டா போதும், நம்ம நிம்மதியா நம்ம ஊர்ல வாழலாம், நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அம்மா, எவ்வளவு நாள் தான் இப்படி போகும்? நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. எங்க பிரின்ஸ் ரியோட்டா நிம்மதியா சந்தோஷமா இருந்தாலே போதும், அதுதான் எனக்கும் சந்தோஷம். அவர் இஷ்டப்படி அவர் வாழட்டும். மகோட்டோ, என்னோட பைக்க கிளீன் பண்ணியா? நீயே பாரு. பரவாயில்ல, இந்த வேலையெல்லாம் நீ நல்லா தான் பண்ற. அடுத்த தடவை ஏன் கூட ரைட் பண்ணு, உனக்கு புது புது மூவ்ஸ் எல்லாம் கத்துத்தரேன், அது உனக்கு பிடிக்கும். சரி. எதுக்காக இங்க வந்து கத்துறீங்க? ஹலோ, எப்படி இருக்கீங்க? உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, இங்க இருந்து உங்களை விரட்டுங்க. என் காரியத்தை கெடுக்கிறதுக்கே நீங்க ரெண்டு பேரும் உள்ள வந்திருக்கீங்களா? டீம் ST பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே கேர்ள்ஸ் மாதிரி வேஷம் போட்டு இங்க வந்திருக்கீங்க? உங்ககிட்ட தான் கேக்குறேன், பதில் சொல்லுங்க.
என்ன தைரியம் இருந்தா இப்படி வந்திருப்பீங்க? பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. உங்க மூஞ்சி கூட பாக்க பிடிக்கல, இங்க இருந்து போங்க. இனிமே நான் எந்த ஃப்ரெண்டையும் தேட மாட்டேன். நான் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டேன். மொகோட்டோ தான் என்னோட புது ஃப்ரெண்டா இருக்க போறா. என்ன செபாஸ்டியன், ஏற்பாடுகள் நடக்கட்டும். எஸ் யுவர் ஹைனஸ். ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேளு. நானும் இவங்க கூட வந்தவதான். எக்ஸிட்டியோட வழி எங்களுக்கு தெரியணும், அதுக்காக தான் நாங்க இவ்வளவு தூரம் உள்ள வந்தோம். நான் உனக்கு ஃப்ரெண்ட் ஆக முடியாது. இப்ப நீ என்ன சொன்ன? இவ்வளவு நேரம் என்கிட்ட போய் பேசுனியா? I'm so sorry, Your Highness. ஆனா நான் ஏற்கனவே முடிவு எடுத்தாச்சு. என் முடிவை நான் மாத்த மாட்டேன். மறுபடியும் சொல்றேன், நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதுக்கான ஏற்பாடுகளையும் செய்ய சொல்லியாச்சு. இனிமே எதையும் மாத்த முடியாது. நான் பண்ண தப்புக்காக மன்னிப்பு கேட்டாச்சே. என்னால உனக்கு ஃப்ரெண்ட் ஆக முடியாது. நான் சொல்றத கேளு. நான் என் லட்சியத்தை அடையதான் வந்திருக்கேன். வாய மூடு. உன்னை நான் இங்க இருந்து அனுப்ப முடியாது. இப்பவே நான் உன்னை இடாட்டன் பேட்டிலுக்கு சேலஞ்ச் பண்றேன். தயாரா? நீ அதுல தோத்து போயிட்டா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா ஆயிடணும். நான் ஒரு பெஸ்ட் ரைடர். யாராலையும் என்ன தோக்கடிக்க முடியாது. என் திறமைய கண்டு நடுங்குவாங்க. நான் என்ன சொன்னாலும் அதை எல்லாரும் கேட்டுதான் ஆகணும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க, இன்னைக்கு வரைக்கும் நான் தோத்ததே கிடையாது. இந்த தடவை தோத்துடுவியே. நாம இந்த மொத்த ஊரையும் ரவுண்ட் அடிக்கணும். யார் முதல்ல திரும்பி வராங்களோ அவங்க தான் வின்னர். நல்லா ஞாபகம் இருக்கட்டும், வழியில நிறைய பிரிட்ஜஸ் இருக்கும், அதெல்லாம் நீ தாண்ட வேண்டியதா இருக்கும். நீ ரொம்ப கஷ்டப்படுவ. எனக்கு தெரியும். மக்கோட்டோவால இந்த ரேஸ்ல ஜெயிக்க முடியும் நினைக்கிறியா? நான் நெப்டியோட முடிஞ்ச வரைக்கும் மாடிஃபை பண்ணியாச்சு. மத்ததெல்லாம் இப்ப மக்கோட்டோ கையில தான் இருக்கு. உண்மையான இடாட்டன் பேட்டில்னா என்னன்னு இன்னைக்கு உனக்கு நான் காட்ட போறேன். உன் இஷ்டத்துக்கு எல்லாம் நடக்காதுன்றதையும் இன்னைக்கு நீ புரிஞ்சுக்க போற. That's it, let's go! பறக்க தயாராயிடு நெப்டியூன். வெற்றி இலக்கு நோக்கி போ. இன்னைக்கு நாம ஜெயிச்சு காட்டணும். ரெண்டு பேருமே ஒன்னதா போறாங்க. இல்ல, மக்கோட்டோ அவனை விட கொஞ்சம் முன்னாடிதான் இருக்கா. நான் தான் ஜெயிப்பேன். நான் ஒரு திறமசாலி. நான் தான் ஒரு பெஸ்ட் ரேசர். நல்லதா ரைட் பண்றா. இவங்கிட்ட நிறைய தன்னம்பிக்கை இருக்கு. எம்டிபி விஷயத்திலேயே நேர்மையா இருக்கான். ஆனா நான் இவன் கிட்ட தோத்து போக மாட்டேன். மக்கோட்டோ இப்ப ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கான். பிரின்ஸ் ரயட்டோ கூட சூப்பர் ரைடர் தான். ஆனா மக்கோட்டோ அவங்க அண்ணன் கிட்ட இருந்து நிறைய கத்துட்டு இருக்கா. அவனுக்கு ஈடு கொடுக்கற. மொகோட்டோ, உனக்கு ஒன்னும் ஆகலையே. இந்த நேரத்துல இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். பிரிட்ஜ் எப்படி உடைஞ்சதுன்னு தெரியலையே. நீ சொல்றத கேட்டு என்னால இறக்கப்பட முடியாது. ஏன்னா ரேஸ் இன்னும் முடியல. ஒருவேளை இது பழைய பிரிட்ஜா இருக்குமோ? அதான் உடஞ்சி விழுந்துடுச்சு. இல்ல ஓசகே,
இங்க வேற என்னவோ நடக்குது. நான் எப்படியாவது இன்னைக்கு அவனை தோக்கடிக்கணும். நான் ஒரு பெஸ்ட் ரேசர், யாராலையும் என்ன தோக்கடிக்க முடியாது. நான் என்ன சொன்னாலும் அதை கேட்டுதான் ஆகணும். எம்டிவினா அவங்க ஒரு நல்ல ரைடரா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அதுக்குள்ள இன்னும் பல விஷயங்கள் அடங்கி இருக்கு. இது எல்லாத்தையும் ரயோட்டாக்கு நம்ம கத்து கொடுக்கணும். நான் வந்துட்டே இருக்கேன். அடே, இது என்ன? அவ என்ன நெருங்கி வந்துகிட்டு இருக்கா? நிறுத்து! இதெல்லாம் உன் வேலை தானா? நீ தான் அந்த பிரிட்ஜ் கீழே தள்ளியா? செபாஸ்டியன், ஷோ இவ அடுத்த பிரிட்ஜையும் உடைக்க பார்த்தா நான் தான் இவனை தடுத்த. ஏன் இப்படி பண்ணீங்க? ரயோட்டா என் கூட சேலஞ்ச் பண்ணிருந்தா, நான் தோத்திருந்தா எல்லாமே போயிருக்கும். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. அப்படின்னா இதுவரைக்கும் நான் ரேஸ்ல ஜெயிச்சதுக்கு காரணம் உன்னோட சதி திட்டம் தானா? சொல்லு. என்ன என்ன, பிளீஸ் மன்னிச்சிருங்க யுவர் ஹைனஸ். நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் இப்படி பண்ணிட்டேன். அது சரி, இப்படிதான் திருட்டுத்தனமா ஜெயிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? இப்ப இந்த விஷயம் பிரின்ஸ் ரயோட்டாவுக்கும் தெரிஞ்சு போயிருக்கு. அப்படின்னா நான் இந்த உலகத்தோட பெஸ்ட் ரேசர் கிடையாதா? நீங்க பண்ண சதி திட்டத்தினாலதான் இன்னைக்கு வரைக்கும் நான் ரேஸ்ல ஜெயிச்சுக்கிட்டு இருந்தேனா? நீ பெஸ்ட் ரேசரா இல்லாம இருக்கலாம், அதனால என்ன? நீ ஜெயிக்கணுன்றதுக்காக உனக்கு யாராவது உதவி பண்ணிருந்தா அதனால என்ன? உனக்கு ரைட் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா ரயோட்டா? எம்டிபி கூட உனக்கு ஈடுபாடு இருக்கு இல்லையா ரயோட்டா? இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ கடுமையா உழைக்கணும். இரவு பகல்னு பாக்காம நீ கடுமையா பிராக்டிஸ் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணாதான் உனோட திறமைய நல்லா வளர்த்துக்க முடியும். தினமும் எம்டிபி ஓட்டு, அப்பதான் நீ சாம்பியனா வருவ. சரி, இப்ப சொல்லு, நீ இந்த தோல்விய ஒத்துக்கிட்டேன்னா இந்த போட்டியில நான் ஜெயிச்ச மாதிரி ஆயிடும், ஒத்துக்கறியா? நான் தோல்விய ஒத்துக்கிட்டதா யார் சொன்னா? நான் உன்ன தோக்கடிக்க விரும்புறேன். என் திறமைய வச்சு உன்ன தோக்கடிப்பேன். இதத்தான் நானும் எதிர்பார்த்தேன். உண்மையிலே நீ கிரேட் தான். ஒரு நாள் நீ சாம்பியனா வரத்தான் போற. ஒரு நாள் உன் கூட நான் போட்டி போட ஆசைப்படுறேன். அப்ப நீ ஜெயிச்ச நான் பெருமைப்படுவேன். இந்த தடவை நீ ஜெயிச்சிட்ட, ஆனா நான் தோத்துட்டதா ஒத்துக்க மாட்டேன். கண்டிப்பா ஒரு நாள் உன்னை தோக்கடிச்சிட்டு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா உன்னை ஆக்குவேன். இது என்னோட வாக்கு. இன்னமும் உன்னை விட்டு அந்த கனவு போகலையா? நீ எவ்வளவு வெயிட் பண்ணாலும் இது உன்னால முடியாது. முக்கோட்டோட அழகுல இவன் மயங்கிட்டானா? யாருக்கு தெரியும், பிரின்ஸுக்கு கண்ணு தெரியாதோ என்னவோ. ரெண்டு பேரும் என்ன சொன்னீங்க? இப்ப என்ன சொன்னீங்க? ஒண்ணுமே இல்ல. நாங்க நான் இருக்கும் போதே என்ன பத்தி கேவலமா பேச உங்களுக்கு என்ன தைரியம்? பெரியவரே, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. எக்ஸிட்டிக்கு போற வழியை சொல்ல முடியுமா? அந்த வழியை எங்க பிரின்ஸே உங்களுக்கு காட்டுவாரு. இங்க பாருங்க, எக்ஸிட்டிக்கு போற வழியில பெரிய பெரிய மலைகள் இருக்கு. அது சீ லெவலை விட ரொம்ப உயரத்துல இருக்கும். இதையெல்லாம் தாண்டி அந்த சிட்டிக்கு போறதுனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க அந்த மலைய சுத்தி போக ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க போய் சேர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். மக்கோட்டோ ஹிடாட்டன் பேட்டில் அகம்பாவம் பிடிச்ச ரயோட்டோவை தோக்கடிச்சிட்டா.
ஆனா எக் சிட்டிக்கு போற வழி ரொம்ப கடினமானதுன்னு தெரிஞ்சதும் அங்க போய் சேர முடியுமாங்கிற சந்தேகம் அவளுக்கும் வந்துருச்சு. இந்த மாதிரி கூரை மேல வண்டியை ஓட்டும் போது உடம்ப முன்பக்கம் தள்ளுங்க. பால் லைன் பனியா பண்ணி பால் மேல ஜம்ப் பண்ணுங்க, அப்படியே பாஸ்டா ஓடிட்டு போயிடுங்க. இப்படி ஓட்டினா எதையும் உங்களால தாண்டி போக முடியும். ஏ மக்கோட்டு, உனக்கு அப்படி என்னதாச்சு? எதுக்காக திடீர்னு இப்படி கோவப்படுற? நம்ம எதுக்காக இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம்? யாராவது ரெண்டு பேர் வந்து நம்மள ஹிடன் பேட்டலுக்கு சேலஞ்ச் பண்ணாங்கன்னா அப்புறம் என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசி. நான் ஏன் இவ்வளவு கோவப்படுறேன்? எப்படியாவது இந்த கோவத்தை விட்டுட்டு நான் இந்த ரேஸ்ல ஜெயிச்சாகணும். அடுத்த எபிசோட் ஹிடன் சாம்ப் பேட்டில் இன் தி ரெயின் நெப்டியூன் அரைவ்ஸ். கம் ஆன் ஃப்ளேம் கைசர்.